குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க வாங்கவே லயன் காஷ்மீர் ஹனி அழகும் வாசனையும் லயன் காஷ்மீர் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படும் நெய் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார் கடந்த கால ஒய் எஸ் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த தவறு நடந்ததாகவும் அவர் பகிரங்கமாக கூறினார் ஆனால் அரசியல் லாபங்களுக்காக முதல்வர் சந்திரபாபு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுவதாக முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் தெரிவித்தார் இந்த சூழலில் திண்டுக்கல் தனியார் நிறுவனம் அனுப்பிய நெய் விலங்குகளின் கொழுப்பு இருந்ததாக திருப்பதி தேவஸ்தானம் ஒப்புக்கொண்டது அந்த நிறுவனம் மீது போலீசில் புகார் அளித்ததை அடுத்து வழக்கு உள்ளது திருப்பதி லட்டு பிரசாதத்தின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் சந்திரபாபு போலியான தகவல்களை பரப்புவதாக ஜெகன்மோகன் மீண்டும் குற்றம் சாட்டினார் ஆந்திர முதல்வர் செய்த பாவத்தை போக்க மாநிலத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் ஒய் காங்கிரஸ் கட்சியினர் சிறப்பு பூஜை நடத்துவார்கள் என்றும் அவர் அறிவித்தார் அத்துடன் திருப்பதி சென்று ஏழுமலையானை வழிபடவும் அவர் திட்டமிட்டிருந்தார் இன்று திருப்பதி வர இருந்த ஜெகன் திடீரென பயணத்தை ரத்து செய்தார் மோகன் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் அவர் திருப்பதி கோயிலுக்குள் செல்ல வேண்டுமானால் இறை படிவத்தில் உள்ள நிபந்தனைகளை ஏற்று கையெழுத்திட வேண்டுமென போலீசார் கூறியதாக தகவல்கள் பரவின திருப்பதி பயணத்தை ரத்து செய்தது குறித்து ஜெகன்மோகன் விளக்கம் அளித்துள்ளார் மாநிலத்தில் அர்ச்சகர்கள் ஆட்சி நடக்கிறது திருமலை கோயிலுக்கு எனது வருகையை தடுக்க அரசு முயற்சிக்கிறது கோயிலுக்கு வர இருந்த ஒய் ஆர் காங்கிரஸ் தலைவர்களுக்கு போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் கட்சியினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிகளுக்கு அனுமதியும் தரவில்லை லட்டு விஷயத்தில் சந்திரபாபு அப்பட்டமாக பொய் சொல்கிறார் சான்றிதழுடன் நெய் டேங்கர் வந்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒவ்வொரு டேங்கருக்கும் மூன்று சோதனைகளை நடத்துகிறது மூன்றில் ஒரு சோதனை தோல்வியடைந்தாலும் அது நிராகரிக்கப்படுகிறது இதுதான் பல ஆண்டுகளாக பின்பற்றப்படும் வலுவான நடைமுறை என் அப்பா ஏழுமலையானுக்கு ஐந்து முறை பட்டு சாத்தி சாத்தியுள்ளார் நானும் அப்படி செய்திருக்கிறேன் நான் கிறிஸ்தவன்தான் வீட்டில் பைபிள் வாசிக்கிறேன் அதே சமயம் அனைத்து மதத்தினரையும் மதிக்கிறேன் என் மதம் என்னவென்று கேட்கிறார்கள் மனிதாபிமானம்தான் என் மதம் முதல்வராக இருந்த எனக்கே இந்த நிலை என்றால் இவர்கள் தலித்துகளை எப்படி நடத்துவார்கள் எனவும் ஜெகன்மோகன் கேட்டார் அவருடைய கருத்துகளுக்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதிலளித்துள்ளார் இறை படிவத்தை சமர்ப்பிக்க ஜெகன்மோகன் ரெட்டிக்கு விருப்பமில்லை அதனால்தான் திருமலை செல்வதை அவர் தவிர்க்கிறார் தேவாலயங்கள் மசூதிகள் அவரவர் மத தலைவர்களின் தலைமையின் கீழ் செயல்படுகின்றன கோயில்களும் அப்படித்தான் செயல்பட வேண்டும் அதற்காக ஆந்திர அரசு சட்டம் கொண்டு வரும் நாங்கள் தலித்துகளை கோயில்களில் நுழைய விடாமல் தடுக்கவில்லை எனவும் சந்திரபாபு கூறினார்